ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று வெளியான ஒரு சில முக்கியமான சூப்பரான அறிவிப்புலாம் பார்க்க போகிறோம். இதில் அரசாங்க அறிவிப்பு கலந்துருக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இத்தாலியில் வெறும் 87 ரூபாய்க்கே வீடு வாங்கலாங்க. அந்நாட்டு அரசாங்கம் வந்து வெறும் 87 ரூபாய்க்கு வீடு விற்க முடிவு செய்திருக்காங்க. இத்தாலியில் உள்ள செலமை பகுதியில் வந்து வெறும் 1 யூரோக்கு, அதாவது தற்போது இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா 87 ரூபாய் விலைக்கு வீடுகள் விற்க முடிவு செய்திருக்காங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்ட்டு அனைவரின் கனவு என்பதை மறுக்க முடியாத ஒன்று. இதற்காக பெரும்பாலான மக்கள் வந்து தங்கள் வாழ்நாள் வருமானத்தில் பெரும் பகுதியை வந்து வீடு வாங்குவதற்காக முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கடன் பெற்று வீடு வாங்கி அதனை வாழ்நாள் முழுதும் அடைக்கிறாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் ஒரு வீடு வெறும் வந்து 1 யூரோ, 87 ரூபாய்க்கு வந்து விற்க முடிவு செய்திருக்காங்க. கடந்த 1968 பெலிஸ் பள்ளத்தாக்கில் வந்து கடுமையான பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சலிமி நகரத்துடைய மக்கள் தொகை வந்து கணிசமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து இந்த நகரத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதற்காக இங்கே நிறைய பேர் குடியேற வேண்டும் என்ற முயற்சியில் வந்து குறைந்த செலவில் பார்த்தீங்கன்னா வீடுகள் விற்கப்பட்டு வருவதாக அந்த நகரத்துடைய மேயர் தெரிவித்திருக்காரு. யாரெல்லாம் இத்தாலியில் குடியேற விரும்புறீங்களோ வெறும் 87 ரூபாய்க்கு சொந்தமாக வீடு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் விவசாய கடன் பெற்றவர்களுக்கு வட்டிக்கு வட்டி தள்ளுபடி கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. மத்திய அரசு வந்து கடந்த வாரம் வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் அறிவித்தாங்க. அதுல வந்து பயிர் கடன், டிராக்டர் கடன், விவசாய கடன் பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்று மத்திய நிதியமைச்சகம் இன்று விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த வருஷம் பிப்ரவரி 29 கணக்கியின்படி கிரெடிட் கார்டு பொருட்கள் வாங்கியவராகட்டும், அதுக்கப்புறம் மாத்தவணை செலுத்துவோர் வந்து இஎம்ஐ கூட கூட்டு வட்டி செலுத்தி இருந்தாங்கன்னா அவர்களுக்கான நிலையான வட்டி மட்டும் கணக்கில் எடுக்கப்பட்டு கூடுதல் வட்டி தொகையை வந்து வங்கி கணக்கில் திருப்பி செலுத்தப்படும் சொல்லிருக்காங்க. ஆனால் கொரோனா காலத்துல வந்து வேளாண் கடன் திட்டத்தின் கீழே பயிர் கடன், டிராக்டர் கடன் பெற்றவர்கள், விவசாய கடன் பெற்றவர்களாம் தவணை செலுத்தும் போது வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. இந்த வேளாண் கடன் பெற்றவர்களாம் மத்திய அரசுடைய வட்டி சலுகை திட்டத்துக்குள்ள வரமாட்டார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து இன்று முதல் இந்தியாவிலிருந்து முழுமையா வெளியேறாங்க பப்ஜி மொபைல். பெரும் சர்ச்சைக்கும் எதிர்ப்புக்கும் ஆளான மொபைல் விளையாட்டான பப்ஜி மொபைல் வந்து இன்று முதல் இந்தியாவிலிருந்து முழுமையா வெளியேறாங்களாம். கடந்த ஜூன் மாதம் வந்து டிக்டாக் உள்ளிட்ட சீன செயலிகள் தடை போட்டாங்க. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 2ஆம் தேதி அன்று 100 சைனீஸ் அப்ளிகேஷனுக்கும் பப்ஜி மொபைல் உள்ளிட்டவற்றிற்கு தடை போட்டாங்க இந்திய அரசாங்கம். இந்த அறிவிப்புக்கு அப்புறம் பல சைனீஸ் அப்ளிகேஷனாக மாயமாகி விட்டாலும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண பப்ஜி அப்ளிகேஷனை வந்து செல்போன், லேப்டாப், அப்புறம் டேப்லெட்டை தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் இன்று முதல்ல வந்து அதனை பயன்படுத்த முடியாத வகையில் சர்வர்லாம் முடக்கியிருக்காங்க. ஸோ பப்ஜி மொபைல் வந்து இன்று முதல் இந்தியாவிலிருந்து முழுமையாக வெளியேறியிருக்கு. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த ஆண்டு நீட் எக்ஸாமில் வந்து குறைவாக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் 2வது முறையாக ஆன்லைன் பயிற்சி அளிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்காரு. ஆசிரியர் பணி நியமன வயது வரம்பை வந்து 40ஆக குறைத்தது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகத்துறை கோரிக்கையெல்லாம் தமிழக முதல்வரின் கவனத்தில் கொண்டு செல்லப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்காரு. அதுக்கப்புறம் கொரோனா நோய் தொற்று காரணமாக அரசு பாடத்திட்டத்திற்கு தான் தொலைக்காட்சி மூலமாக பாடங்கள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதிலிருந்தா கேள்விகள் கேட்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்காரு. மீண்டும் ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் குறித்து பள்ளி கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை நடத்திய பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முறைப்படி அறிவிப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்காரு. இவங்க பேசலாம் பார்த்தா ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் எந்த முடிவு எடுக்க தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி 10th, 11th, 12th மட்டும் தீபாவளிக்கு பிறகு ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண பொறுத்தா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் வெளியே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு. அடுத்த தகவல் வந்து வரும் தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக மக்களுக்கு அரசு சார்பில் ஏதேனும் சிறப்பு தொகுப்பு அல்லது ரொக்கம் கிடைக்கும்ட்டு அரசு வட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளியாயிருக்கு. இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால வேலையிறப்பு, பொருளாதார ரீதியாக பொதுமக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழல் தான் அடுத்த மாதம் நவம்பர் 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வரப்போகுது. இந்த கொரோனா முடக்கத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்க மக்களுடைய கைகளில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்த பொருளாதார மேம்படும் என்று பல்வேறு நிபுணர்கள்லாம் கூறி வராங்க. அந்த வகையில் வந்து பொங்கல் பரிசு போல தீபாவளிக்கும் பரிசு கொடுத்த நன்றாக இருக்கும் என்று அதிமுக அரசு வந்து திட்டம் தீட்டியிருக்காங்க. பொங்கல் பரிசில் வந்து இலவச வேட்டி, சேலை, கரும்பு, பொங்கல் தொகுப்பு பொருட்கள், 1000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டிருக்காராம். அதாவது ஒரே கால 2 மாங்கு அடிப்பதற்காக ஒரு திட்டம் போட்டிருக்காராம். அதாவது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போறதுனால மக்களுடைய வாக்களிப்பை வந்து அள்ளுவதற்காகவும் இந்த பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காகவும் அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து தலா 2000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 2 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. இதற்காக 4000 கோடி ரூபாய் அளவு செலவாகும் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் கணக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரதுனால விரைவில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவிப்புகளை வெளியிட்டு வாக்காளரை கவர்வதற்காக அதிமுக திட்டமிட்டிருக்காங்க. சோ விரைவில் தீபாவளி முன்னிட்டு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியாயிருக்கு. இந்த பதிவு நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.